கூடிய சீக்கிரம், அதாவது இன்னும் ஒரு 3 or 4 days நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வெளில விட போகிறோம். குண்டுமணிடா ப்ரெசன்ஸ், தாத்தாவின் புலம்பல்னு சொல்லிட்டு படம் நல்லா வந்திருக்கு. இன்னும் ரீரெக்கார்டிங் மட்டும்தான் பாக்கி. படம் ஃபுல்லாக முடிஞ்சு, ரீரெக்கார்டிங் ப்ளஸ் கொஞ்சம் எடிட்டிங் இது மட்டும்தான் பாக்கி. இன்னொரு 3 or 4 days வெளியே வந்துடும். எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் தரதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். உங்களோட ஃபுல் சப்போர்ட் படத்துக்கு வேணும். ஓகே, தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான விஷயம் வெட்டிக்கிளின்ற மாதிரி ஆகிடுச்சுல கொரோனாக்கு அப்புறம். கொரோனா நிறைய மீம்ஸ் வந்துட்டு, ஏன்டா இன்னும் ஏழாம் அறிவே முடியல, அதுக்குள்ளே என்னடா காப்பான போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வெட்டிக்கிளியே கொல்றது எப்படி, அதுக்கான ஒரு டெமோக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோ போடும்போது ஒரு தளமாக இருக்கட்டும், இது வந்துட்டு வெட்டிக்கிளியை கொல்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு சில கமெண்ட்லாம் நல்லா வந்துருந்துச்சு, ஒரு சில கமெண்ட்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதில் ஒரு 2 comments வந்துட்டு நான் சொல்கிறேன். நான் சொன்ன ஐடியாவை அவங்க ஒருத்தர் வந்துட்டு திங்க் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், இது ஃபிக்ஸடாக இருந்த மாதிரி நான் நினச்சேன், ஆனால் லாரி ஐடியா வந்துட்டு நல்ல ஒரு திங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஏன்னா நான் சொன்ன ஐடியா வந்துட்டு மூவபிள், எங்கே வேணாலும் நோத்திக்கலாம். இப்போது வர வெட்டிக்கிளிங்க வந்துட்டு ரொம்ப ஹைட்டில் வர பிறகு தான், நாளுக்கு நாள் அதோட கொரோனா மாதிரி தான், அதுவும் நாளுக்கு நாள் வந்துட்டு அது இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு ஹைட்டாக பறக்கிறதாகட்டும், அது நாளுக்கு ஒரு பங்கு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதோட இடைக்கு ஏற்ற மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்போது ஒரு ஆளுக்கு ஒரு வெட்டிக்கிளிக்கு 4 times சாப்பிட ஆரம்பிச்சிருச்சான். ஸோ இருக்க இருக்க அதோட பவர் வந்துட்டு அதிகமாகிட்டுருக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அதாவது நான் இப்போ சொல்கிற ஐடியா வந்துட்டு கவர்மெண்ட்டு நினச்சாங்கன்னா கரெக்டாக ஒரு 10 days அது பண்ணிடலாம். 10 days அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உள்ளே வராது. கவர்மெண்ட் நினச்சா மட்டும் இந்த ஒரு விஷயத்த 10 days பண்ணலாம். அதுக்கான டெமோவை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் இதோட ஸ்டார்டிங் டீட்டெயில் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு லாரி மாதிரி நினச்சிக்கோங்க. முன்னாடி வந்துட்டு வீல், அதாவது டிரைவர் சீட் இருக்கிற மாதிரியும் இந்த இடத்துக்கிட்ட வீல் இருக்கிற மாதிரியும் நினச்சிக்கோங்க, சரிங்களா? இப்போது லாரியோட ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது பிளானு. இப்படி வி மாதிரி விரிச்சோம்னாக்க பிரெத்து வந்துட்டு, அதாவது அகலம் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வராது, ரொம்பவே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி சைடில் வச்சோம்னாக்க, கார்ட்போர்ட் அட்டையில் தான் ரெடி பண்ணுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி சைடில் வந்துட்டு வி மாதிரி இப்படி விரியணும். அந்த விரியறதுக்கு 2 posts நடுவில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கம்பி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கணும். ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பேட் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த கார்ட்போர்ட் அட்டையும் கரெக்டாக இந்த விரிஞ்சு வர நேரத்தில் அந்த வெட்டிக்கிளிங்க வந்துட்டு உள்ளே வந்து கரண்ட் அடிபட்டு சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதிகமாகவே இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம் அது. சரி, இப்படி வி மாதிரி விரிக்க முடியலனாக்க இப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக தூக்குற மாதிரி இந்த டவர் ஆண்டனாலாம் பார்த்துருக்கீங்களா, நம்ம செல்ஃபி ஸ்டிக்கு கூட அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பாண்டபிள் பண்ண முடியும், அதாவது இழுக்க முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், ஓகேவா? கரெக்டாக இழுக்கிற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி ரெடி பண்ணாங்கனாக்கா கவர்மெண்ட்டு ஏகப்பட்ட ஐடியா வச்சுருந்தாலும் என்னோட ஐடியான்றதுனால தான் இதை இந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். நான் இதோட மாடல் வந்துட்டு நான் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். கரெக்டான கடைங்கள்லாம் இன்னும் திறக்காமல் இருக்குது. ஸோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு கார்ட்போர்ட் அட்டையில் தான் ரெடி பண்ணி காமிக்க முடிஞ்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னாக்கா பொருள் சேதம், தானியம் இது எல்லாமே டேமேஜ் இல்லாமல் சீக்கிரமாக அந்த வெட்டிக்கிழங்களை வந்துட்டு நம்ம கொல்ல முடியும். இது வந்துட்டு மூவபிளாகவும் இருக்கும், எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம என்ன ஊற்றிக்கலாம். ஃபிக்ஸடாக இருக்கிறது வந்துட்டு நம்ம குவாலிட்டி பிரிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதில் வெட்டிக்கிழங்களோட அட்டகாசத்தை பார்க்கலாம், இது வரைக்கும் எந்தெந்த ஊரில் வந்திருக்குன்னு. கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இதை ரொம்ப சுலபமாக வந்துட்டு கொல்ல முடியும். வெட்டிக்கிளிங்களை தர்மாக்கோல் விட்ட மாதிரியும் ஒயின் ஷாப்பை திறந்த மாதிரியும் பண்ணாமல் மக்களை வந்துட்டு கருத்தில் வச்சு இதை நான் சொன்ன பிளானை பண்ணணுன்ட்டு இல்லை, அவங்கள்ட்ட எந்த ஒரு பிளான் இருந்தாலும் கரெக்டான பிளானாக இருந்துச்சுன்னா அதை பண்ணணும்னு சேனல் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். எதுவும் தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க.
மக்கள் கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் இது மட்டும்தான். இதுக்கப்புறமாச்சு பறவைகளுக்கு தண்ணி சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வீட்டு மொட்டை மாடியிலேயோ ஒரு பால்கனிலேயோ வைங்க. பறவைகளுக்காக உங்கள் வீட்டில் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க. பறவைகள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெட்டிகள் வந்தாலும் அதை வந்துட்டு சுலபமாக அழிக்க முடியும். அதுங்களே சாப்பிட்ருவோம் எல்லாத்தையும், வர வெட்டிகளையும் எல்லாத்தையும். இப்போ அந்த அளவுக்கு பறவைங்க கிடையாது நம்ம நாட்டில். பார்ப்போம் வெட்டிகளை நம்ம எதிர்கொள்ள முடியுமா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.